வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஃப்ரண்ட் லூப் ஒன்லி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் லூப் ஒன்லி ஸ்டிச் எப்படின்னா, ஃப்ரண்ட் லூப்ன்றப்போ இப்போது நம்ம ஒரு டபுள் க்ரோஷி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே செயின்ஸ் தெரியுது இல்லையா, இதில் உங்கள் டுவர்ட்ஸ் உங்களை நோக்கி இருக்க இந்த இதில் இந்த வீலை, இது தான் இது ஃப்ரண்ட் லூப். இது நம்மளை நோக்கி இருக்குது, ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் லூப்ஸ். பேக் லூப்னா இது இதில் ஸ்டிச் பண்ண போகிறது எல்லாமே பேக். ஸோ இந்த வீலை இது இது பேக் லூப், இது ஃப்ரண்ட் லூப். இப்போ ஃப்ரண்ட் லூப் ஒன்லியில் எல்லாமே பண்ணலாம், டபுள் க்ரோஷேவோ சிங்கிள் க்ரோஷேவோ ஹாஃப் டபுள் க்ரோ எதுவுமே பண்ணலாம். ஃப்ரண்ட் லூப் ஒன்லினா என்னன்னு பார்க்குறது. இப்போ நான் ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச்சில் இருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் லூப் ஒன்லினா இந்த லூப் நம்ம பொதுவாக எப்படி இருப்போம், ஃபுல்லாக இப்படி உள்ளே விடுவோம் இல்லையா, உள்ளே விட்டு இப்படி எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரண்ட் லூப்புக்கு இதை மட்டும் நீங்கள் எடுக்கணும். எடுத்து இதை டபுள் க்ரோஷே பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இப்போ திருப்பி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செயின் இருக்குது. இந்த செயினில் நம்ம ஃபுல்லாக விடாமல் ஜஸ்ட் இந்த ஃப்ரண்டில் இருக்க இதுக்கு மட்டும் விட்டு இதை மட்டும் எடுத்து இதான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. கெயின் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே விடாமல் இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்காமல் ஜஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்க நம்ம டுவர்ட்ஸ் இருக்க இந்த இதை மட்டும் நான் ஹூக்கை உள்ளே விட்டு எடுத்து பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கால் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இன்னொன்று செய்கிறேன், இதுதான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி.